ஹலோ எவ்ரிவன், நீங்க உங்க வீட்டில் என்ன லைட் யூஸ் பண்றீங்க? எல்இடியா இல்ல வேற ஏதாச்சும்மா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன லைட் யூஸ் பண்றீங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்இடிக்கும் ஹாலஜனுக்குள்ள டிஃபரன்ஸை பத்தி நான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்இடி தான் இப்போ இருக்கிறதுலே லேட்டஸ்ட் லைட்டு. ஹாலஜன்ல இப்போ பழசாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஹாலஜனை பற்றி பார்த்தலாம், நெக்ஸ்ட்டு எல்இடி பற்றி பார்க்கலாம், அப்புறம் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்தலாம். ஹாலஜன் பல்பில் நிறையா கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். அந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து நம்மளுக்கு லைட் கிடைக்குது. இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா, இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்புறம் முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இது கொஞ்ச நாள் தான் உழைக்கும். அதாவது இதோட லைஃப் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது கொஞ்ச நாளில் ஃபியூஸ் போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இடி, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட். இதோட ஒர்க்கிங் நேம்லேயே இருக்குது, இது ஒரு டயோட். அந்த டயோடுக்குள்ளே கரண்ட் போனால் நம்மளுக்கு லைட் வரும். அது எப்படின்னா, அந்த டயோடுக்குள்ளே கரண்ட் போனால் சம் எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆகிற எனர்ஜி தான் நம்மளுக்கு லைட்டாக வருது. இப்போது இருக்கிறதுலேயே லேட்டஸ்ட் லைட்னா இதுதான். இதை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இதோட பவர் கன்செப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது கரண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜனை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ஹாலஜனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகம். இப்போ காரில் யூஸ் பண்ணுற லைட்டை பற்றி பார்த்தாலும், பழைய கார்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர காரில் சிலரில் ஹாலஜன், சிலரில் எல்இடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு சில காரில் எல்இடி சில காரில் ஹாலஜன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா அதில் நிறையா வேரியண்ட் இருக்கும். அதில் பேஸ் வேரியண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன், டாப் வேரியண்ட்டுக்கெலாம் எல்இடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ் வேரியண்ட் தான் லாஸ்ட் வேரியண்ட் கிடையாது. அதாவது ஒரு நாலு வேரியண்ட் இருக்குதுன்னா கடைசி ரெண்டு வேரியண்ட்டுக்கு ஹாலஜன், அப்புறம் டாப்பில் இருக்கிற ரெண்டு வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி யூஸ் பண்ணி. லோ பட்ஜெட் கார் வச்சுருக்கிறவங்களாம் கேட்பாங்க, ஏன் அங்கெல்லாம் எல்இடி மாற்ற முடியாதான்னு. நீங்கள் மாட்டிக்கலாம், தனியாக வாங்கி மாட்டிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4000-5000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எல்இடி பிராண்டு வாட்ச் அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மாறிக்கிட்டு. பைக்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாலஜன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒவ்வொரு ஹை பட்ஜெட் பைக்கில் வேணால் எல்இடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா காசு போட்டு வேணால் நம்ம எல்இடி மாட்டிக்கலாம். எல்இடியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஆப்போசிட்டில் வர வண்டி ஹாலஜன் லேம்பில் ஹை பிரைட்னஸ் வச்சுருந்தா ஹாலஜன் லேம்ப் நம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு சுத்தமாக விசிபிள் ஆகாது. அதே எல்இடி போட்டிருந்தீங்கன்னா ரோடு நல்லா விசிபிள் ஆகும். காரு பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பிரைட்னஸ் வைக்கிறது தப்பில்லை, அதனால ஆப்போசிட்டில் வரவங்க பாதிக்கக்கூடாது. ஹை பிரைட்னஸ் வச்சு வந்தால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது. முன்னாடி ஏதாச்சும் வண்டி போகிறா இல்லை யாராச்சும் நடந்து போகிறாங்களான்னு கூட தெரியாது. அதனாலே நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ ஹை பிரைட்னஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாம் ஆப்போசிட்டில் ஏதாச்சும் பைக்கோ காரோ வந்துச்சுன்னா லைட்டை ட்ரிம் பண்ணுங்கள். அந்த வண்டி போனதுக்கப்புறம் வேணால் ஹை பண்ணிக்கோங்க. அது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி. இப்போது எல்இடிக்கும் ஹாலஜனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தாலும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா எவ்வளோ கரண்ட் இழுக்குது, எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஹாலஜனை விட எல்இடி பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் விட ரொம்ப அதிகம். ஹாலஜன் 100 வாட்ஸ் தரக்கூடிய பிரைட்னஸை எல்இடி வெறும் 20 வாட்ஸில் தந்துடும். அதனால தான் கரண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எல்இடி தான் ரொம்ப அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் டைம், எது ரொம்ப நாளைக்கு உழைக்கும், எல்இடியா ஹாலஜனா? நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஹாலஜன் கொஞ்ச நாளில் ஃபியூஸ் போயிடும். எல்இடி பார்த்தீங்கன்னா ஹாலஜனை விட 2 மடங்கு அதிகமாக உழைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு. காஸ்ட்டை பற்றி சொல்லவே வேணாம், ஹாலஜனை விட எல்இடி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்தளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜ்னா, ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட பவர் கன்செப்ஷன், அதாவது கரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜனை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் விட டபுள் த லைஃப் டைம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எல்இடியும் ஹாலஜனை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணிடலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.